இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற இந்த ஸ்டாலின் கருணாநிதியுடைய மகனை பார்த்து கேட்கிறேன், நீ சொன்ன வாக்குறுதி என்ன? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக்சி கொடுத்தார்கள், கிரைண்டர் கொடுத்தார்கள், மின் விசிறியை கொடுத்து 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்தார். ஆனால் இந்த பாவி ஆட்சிக்கு வந்தவுடனே, கருணாநிதியுடைய மகள் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த கரண்ட்டு கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாரே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? திட்டத்தை இந்த மக்களுக்காக கொடுத்தோம், நல்ல திட்டங்களை, ஆனால் எடுப்பதற்காகத்தான் இந்த ஸ்டாலின் வந்திருக்கிறானே தவிர வேறு எதற்காக இந்த ஆட்சி செய்கிறான்? கேடுகட்டவன், ஒரு குற்றவாளி என்று கோர்ட்டால் தீர்ப்பளிக்க தீர்ப்பு ஒன்றும் கொடுக்கல, கொடுக்க போறான். அந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு எங்க இருக்கிறான்? ஜெயில இருக்கிறான். அவருக்கு என்ன அமைச்சர்? என்னடா, யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை? மோசக்காரா, லூசு பையா? நான் கேட்கிறேன், ஒரு அமைச்சர் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய சிறையில் இருக்கின்றவனுக்கு நீ அமைச்சர் பதவி கொடுக்கலாமா? அந்த அமைச்சரை நீ எடுக்கணுமா எடுக்க தவலையா? இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஓபிஎஸ் நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, அவன் 11 பேர் ஸ்டாலின் கொண்டு வந்தான் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை. அப்ப அந்த 11 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டான். அன்னைக்கு அவனை நீக்கி இருக்கணும். அன்னைக்கு அவனை நீக்கி இருந்தால் அவன் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போக மாட்டான், குடிசைக்கு போக மாட்டான், எதுக்கும் போக மாட்டான், செல்லாக்கா சாகியிருப்பான். டேய், அவன் உன்னை கேட்கறேன், ஓபிஎஸ், என்னை விட நீ சின்னவனா தான் இருப்ப. ஏன்னா எனக்கு 77 வயசு ஆகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்டடத்தில் உள்ளே பூந்து அராஜகம் செய்து ரவுடி பசங்களை இட்டும் போய், பேபர்ஸு பசங்களை இட்டும் போய் இவ்வளவு கொடுமையான வேலைகளை செய்தவர் நீ இயக்கத்துக்கு அதிமுக என்று சொல்வதற்கு அருகதையற்றவன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திருக்கழு குன்றத்திலே அக்டோபர் திங்கள் 1ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய சிலையை திறப்பதற்காக அங்கே வருகை தந்தார். அக்டோபர் 1ஆம் தேதி அங்கே வருகை தந்து அண்ணா அவர்களுடைய சிலையை திறந்துவிட்டு அங்கே திருக்கழு குன்றத்திலே ஒன்றிய ஆபீஸ் முன்னாலே, அங்கே ஊராட்சி ஒன்றிய ஆபீஸ் முன்னாலே ஒரு சிறந்த பொதுக்கூட்டம், அது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுக்கூட்டம். அந்த கூட்டத்திலே புரட்சி தலைவர் வருகிறார் என்று சொன்ன உடனே நான் 12 மணிக்கே திருக்கழுக்குன்றம் வந்துவிட்டேன். என்னுடைய பகுதி திருக்கழுக்குன்றத்துக்கும் நான் இருக்கிற திசைக்கும் 10 மைல் தொலைவு, 10 கிலோமீட்டர் மானாமதி என்ற ஒரு சிற்றூர். அந்த சிற்றூரிலே கிளைக்கழகத்துடைய செயலாளராக இருக்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே. அது மட்டுமல்ல, ஊராட்சி மன்றத்திலே உறுப்பினராக இருக்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலே பேச்சாளராகவும் இருந்திருக்கிறேன். அப்பேற்பட்டவர் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு புரட்சி தலைவர் என்ன பேசப் போகிறார் என்று எதிர்பார்த்து அங்கே வந்தோம். வந்த பிறகு அந்த கூட்டத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர் அந்த பேரூராட்சி மன்றத்துடைய தலைவர் முத்து அவர்கள். அவர் பேசுகின்ற பொழுது புரட்சி தலைவர் அவர்கள் பேசுவார். என்ன பேசுவார் என்றார், புரட்சி தலைவருக்கும் கருணாநிதிக்கும் ஏதோ மனஸ்தாங்கல் இருப்பதாக கேள்விப்பட்டோம், அதை விளக்கமாகவும் விரிவாகவும் பேச வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் என்று முத்து அவர்கள் சொன்னார். புரட்சி தலைவர் இருந்தார், டை கருப்பு செவப்பு டை பேண்ட்டு ஷர்ட்டு, அருமையாக பிடிச்சார் மைக்கை. ஆமாம், கருணாநிதிக்கு வணக்கம். கருத்து வேறுபாடு இருப்பது காரணம் கிளைக்கழக செயலாளர் உள்பட, ஒன்றிய செயலாளர்கள் உள்பட, இந்த மாவட்ட செயலாளர்கள் உள்பட, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்பட, அமைச்சர் அவர்கள் உள்பட, எம்பி அவர்கள் உள்பட, வருகின்ற பொதுக்குழுவிலே செயற்குழுவிலே கலந்து கொண்டு நான் பொருளாளர் என்ற முறையிலே கணக்கு கேட்பேன் என்று தான் சொன்னார். இங்கே சொன்னார், அதே கூட்டம் ஆயர் வழக்கிலே நடந்தது, அதே கருத்தை சொன்னார். அன்று இரவே புரட்சி தலைவர்களை நீக்கிவிட்டார்கள் கயவர்கள். 8ஆம் தேதி அக்டோபர் 8ஆம் தேதி சத்யா சுடாவிலே ஒரு சிறிய ஆலோசனை கூட்டம் நடத்துகின்றார். தெற்கே இருந்து எல்லாம் வந்து விட்டார்கள், அவருக்கு உரிய ஆலோசனை சொல்வதற்காக வந்து விட்டார்கள். அண்ணா, நீங்கள் அந்த இயக்கத்திலே இக்காரத்தை மட்டும் இணையவே கூடாது,
புதிய கட்சி தொடங்குங்கள் தொடங்குங்கள் என்று எல்லாம் நெருக்கடியை கொடுத்தார்கள். நெருக்கடி அல்ல, அன்பான ஆதரவை தந்தார்கள். புரட்சி தலைவர் ஏற்றுக்கொண்டு 8ஆம் தேதி நடந்தது, 17ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இந்த மாபெரும் இயக்கத்தை உருவாக்கிவிட்டு அந்த மறைந்த மாமேதை எந்த ஒரு கட்சி தான் நான் கேட்குறேன், 5 ஆண்டில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு உட்கார்ந்தார். 5, 72 தொடங்கினார் 77 ஆட்சி. நீ கூட 1943 தொடங்கினார் நேப்பியர் பூங்காவிலே திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் 67 23 ஆண்டு காலம் நீ இந்த திமுகவை வளர்த்து அதன் பிறகுதான் ஆட்சி தொடங்கினார். புரட்சி தலைவர் சாதனையா நீ சாதனையா? அது கூட அல்ல. புரட்சி தலைவரான தான் 67 நீ திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா அவர்கள் கூட அங்கே அரியணையில் ஏற்றப்பட்டது. காரணம் என்ன? புரட்சி தலைவருக்கும் ராதா அவர்களுக்கும் ஏற்பட்டு அந்த தகராறுடைய அடிப்படையிலே ராதா கொடியவர் புரட்சி தலைவரை சுட்டான். அதன் பிறகு அந்த படுகாயத்தோடு மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த மருத்துவமனையில் படுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த போட்டோவை போட்டு தமிழகம் பூராவும் ஒட்டி வாக்குகளை வாங்கி உதயசூரியன் 136 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள். கருணாநிதி முதலமைச்சராக ஆக்குவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அன்றைய தினமே காரணம். நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லுகின்ற இந்த ஸ்டாலின் கருணாநிதியுடைய மகனை பார்த்து கேட்கிறேன், நீ சொன்ன வாக்குறுதி என்ன? நான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சொன்னேன். ஆனால் 2.5 வருஷம் பொறுத்து இப்போ கார் இருந்தால் கிடையாது, ஆட்டோ இருந்தால் கிடையாது, வேலை செஞ்சால் கிடையாது, வீட்டுக்கு போனால் கிடையாது. இப்படி எண்ணற்ற புழப்புமாறே அந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்களை இசேவை மையத்திற்கும் யூனியன் ஆஃபீஸிற்கும் தாலுகா அலுவலகத்துக்கும் அடையவிட்டிருக்கிறாய். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய சேலத்து தங்கம், சேலத்து சிங்கம் எடப்பாடியார் அவர்கள் சொன்னார்கள், ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் 1500 ரூபாயை இந்த குடும்ப குடும்பங்களுக்கு நாங்கள் தருவோம் என்று சொன்னார். நம்பினீங்களா? போட்டு சூரியன் தானே போட்டீங்க, நீங்கள் இல்லை, போட்டவங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 6 சிலிண்டர் விலையில்லாமல் தரப்படும், ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் விலையில்லாமல் தருவோம் என்று எடப்பாடியார் அவர்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னார். போட்டீங்களா? போடலையே, சூரியன் தானே போட்டீங்க. அதே போல புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிக்சி கொடுத்தார்கள், கிரைண்டர் கொடுத்தார்கள், மின் விசிறியை கொடுத்து 100 யூனிட் மின்சாரத்தை இலவசமாக கொடுத்தார். ஆனால் இந்த பாவி ஆட்சிக்கு வந்தவுடனே கருணாநிதியினுடைய மகள் ஆட்சிக்கு வந்தவுடனே இந்த கரண்ட்டு கட்டணத்தை உயர்த்தியிருக்கிறாரே, நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டாமா? அது மட்டுமல்ல, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த ஏழை தாய்மார்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு திருமண உதவி திட்டம் 25-50, 10வது படித்தவர்களுக்கு 25, டிகிரி படித்தவர்களுக்கு 50,000. அதை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 25-35-50-60 என்று எடப்பாடியார் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே கூறினார்கள். போட்டீங்களா? ஓட்டு போடலையே. அந்த திட்டத்தை எடுத்து விட்டாரே இந்த கொடியவர். போட்டோம், நாங்கள் திட்டத்தை இந்த மக்களுக்காக கொடுத்தோம், நல்ல திட்டங்களை. ஆனால் எடுப்பதற்காகத்தான் இந்த ஸ்டாலின் வந்திருக்கிறானே தவிர வேறு எதற்காக இந்த ஆட்சி செய்கிறான்? கேடு கட்டவன். எண்ணி பார்க்க வேண்டும், இந்த ஏழை எளிய தாய்மார்களுடைய நலநிலை அக்கறை கொண்டு விலையில்லாமல் கறவை மாடு பசுவும், விலையில்லாமல் ஒரு ஆடு 4 குட்டிகள் கொடுத்து அந்த ஏழை தாய்மார்கள், அந்த கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்கள், அந்த விதவை தாய்மார்கள் கலவை நம்பாமல் அவர்களே வாழ்ந்து இதையெல்லாம் வளர்த்து அதன் மூலமாக வருவாயை ஈட்டி நல்ல முறையிலே வளர்ந்து விட வேண்டும், வாழ்ந்து விட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையோட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு அந்த திட்டம் எங்கே இல்லையே? அதே போல அம்மா உணவகம் கிராமத்தில் இருந்து சென்னைக்கு வருவான், கொளூர் எடுத்துக்கொண்டு மட்டப்பலவை எடுத்துக்கொண்டு அதை எடுத்துக்கொண்டு இங்கே வேலை செய்வான், அம்மா உணவகத்துக்கிலே போவான், 25-30 ரூபாயில் முடித்துக் கொள்வான் உணவை.
₹500 ₹600 வீட்டுக்கு கொண்டு போய் சேர்ப்பான். ஆனால் இன்றைய நிலை என்ன? அம்மா உணவு இல்லையே, அங்கே வாங்குகின்ற அந்த கூலி இந்த ஹோட்டலிலே செலவழித்து விட்டு வீட்டுக்கு சிறுங்கையோடு செல்கிறானே. அதே போல அந்த கிராமத்திலே இருந்து பேருந்திலே வந்து இறங்குவான். எங்கே? நாம் அங்கே இந்த குளத்தூருக்கோ அது பெரம்பூருக்கோ இறங்கும் போது ₹10 ஒரு லிட்டர் தண்ணி வச்சாங்களே, அந்த தண்ணியே எங்கே இருக்குதுன்னே தெரியலையே. ஆக இப்பேற்பட்ட திட்டங்கள், அது மட்டுமல்ல நம் குழந்தைகள் 10வது வகுப்பிலேயே அந்த குழந்தைகள் நல்ல அறிவு பெற வேண்டும், தெளிவு பெற வேண்டும் என்று மடிக்கணியை கொடுத்தார்கள். அந்த மடிக்கணி எங்கே இருக்கிறது? தேடிக்கொண்டிருக்கிறோம் அறுவை தாய்மார்களே. இப்படி எண்ணற்ற திட்டங்களை நாம் கொடுத்தோம், அதை எடுத்தான் இந்த ஸ்டாலின். இது மட்டுமல்ல, வருகின்ற தேர்தலிலே நீங்கள் இப்பவே ஜனங்க பூரா சொல்லிட்டாங்க, நீ இலவசமாக பஸ்ஸில் ஏற்றினாலும் பரவாயில்ல, நாங்கள் ஓட்டு போடுவோம். நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க, நிச்சயமாக புரட்சித் தலைவி அம்மாவுக்குள் கொண்டு வந்த திட்டத்திற்கு தான் நாங்கள் ஆதரவளிப்போம் என்று திட்டமான ஒரு உறுதியிலே இருக்கிறார்கள். கிராமத்தில் இருக்கின்ற தாய்மார்களும் சரி, இந்த நகரத்திலே இருக்கின்ற தாய்மார்களும் சரி. ஆக அது மட்டுமல்ல, நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், ஒரு குற்றவாளி என்று கோற்றால் தீர்ப்பு ஒன்றும் கொடுக்கல, கொடுக்க போகிறான். அந்த செந்தில் பாலாஜி இன்றைக்கு எங்கே இருக்கிறான்? ஜெயிலில் இருக்கிறான். அவருக்கு என்ன அமைச்சர்? என்னடா, யாரை ஏமாத்துறதுக்கு இந்த வேலை? மோசக்காரா? ஏ லூசு பையா? நான் கேட்குறேன், ஒரு அமைச்சர் குற்றவாளி என்று சொல்லக்கூடிய சிறையில் இருக்கின்றவனுக்கு நீ அமைச்சர் பதவி கொடுக்கலாமா? அந்த அமைச்சரை நீ எடுக்கணுமா எடுக்க தவலையா? இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ இது சாதாரணமான விவகாரம் என்று நினைக்காதே. புரட்சித் தலைவியை விட நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் திட்டமான ஒரு நிலைமையை தமிழகத்தில் உருவாக்கத்தான் போகிறார்கள். அந்த நிலைமை மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமரத்தான் போகிறது. உன்னே சொல்கிற இந்த ஓபிஎஸ்ஸை நான் தயவு செய்து, நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்ன தப்பு பண்ணிட்டோன்னா, அவன் 11 பேர் ஸ்டாலின் கொண்டு வந்தான் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை. அப்போ அந்த 11 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டான். அன்றைக்கி அவனை நீக்கியிருக்கணும். அன்றைக்கி அவனை நீக்கியிருந்தால் அவன் இன்றைக்கி கோர்ட்டுக்கு போக மாட்டான், குடிசைக்கு போக மாட்டான், எதுக்கும் போக மாட்டான், செல்லாக்கா சாயிருப்பான். அதை நாம் தார்மீக உள்ளத்தோடு அவரும் நம் கூட இருந்து இணைந்து இந்த இயக்கத்திற்கு உறுதுணையாக இருப்பார் என்ற நல்ல எண்ணத்துடைய அடிப்படையிலே தான் அவரை சேர்த்தோம். ஆனால் இன்றைக்கி தலைமகத்தில் பூந்து அடிக்கிறது, தலைமகத்தில் பூந்து இருக்கிற பொருளெல்லாம் உடைக்கிறது. டே, உன்னை கேட்குறேன் ஓபிஎஸ், என்னை விட நீ சின்னவனாக தான் இருப்பேன், ஏன்னா எனக்கு 77 வயசாகிறது. நான் உன்னை தயவு செய்து கேட்குறேன், தலைமைக் கழகத்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடித்தளத்தை பூசி மேக்காப்பை பூசி 1000-2000 ரூபாயிலே இருந்து லட்சக்கணக்கிலே சம்பாதித்து அந்த கட்டடத்தை வாங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எழுதி வைத்த அந்த உத்தம தலைவனுடைய கட்டடத்திலே உள்ளே நுழைந்து, அதுவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்டடத்தில் உள்ளே பூந்து அராஜகம் செய்து ரவுடி பசங்களை இட்டும் போய் பேபர்ஸ் பசங்களை இட்டும் போய் இவ்வளவு கொடுமையான வேலைகளை செய்தவர். நீ இயக்கத்துக்கு அதிமுக என்று சொல்வதற்கே அருகதையற்றவன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, கறந்தபால் மடி போகாது, காகிதப்பூ மடக்காது, இனி கருவாடு மீனாகாது, இனி கருணாடியுடைய கட்சி மீண்டும் அரியணையில் ஏறாது என்று கூறி வாய்ப்பளித்த அந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.